கடவுளை, என் கணவர் எனக்காக விரதம் இருந்து மலைக்கு வராரு. அவருக்கு எந்த ஆபத்தும் வராம நீதான் நல்லபடியா எல்லா காரியத்தையும் நிறைவேற்றி தரணும். கார்த்திக் சார் என் குழந்தைக்கு அப்பா, எனக்கு பாதுகாப்பாவும் ஆறுதலாவும் இருக்காரு. போறவரை இடத்துல எந்த ஆபத்தும் இல்லாம அவர் இங்கிருந்து எப்படி போறாரோ அதே மாதிரி திரும்பி வரணும். கடவுளே, தெரிஞ்சு தெரியாமல ஒரு தப்பு பண்ணிட்டேன். உண்மை என்னங்கிறது உனக்கே தெரியும். நான் பண்ண தப்பு இன்னைக்கு பிரியா வயத்துல கருவா வளர்ந்துட்டு இருக்கு. நிலா என் மேலையும் பிரியா மேலையும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. ஆனா அந்த நம்பிக்கைக்கு நாங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கோம். அது எங்களை உறுத்திக்கிட்டு இருக்க. நான் மலைக்கு போயிட்டு வந்த உடனே எல்லா உண்மையும் நிலாகிட்ட சொல்ல போறேன். சொல்ற தைரியத்தை எனக்கும் என்னை மன்னிச்சு புரிஞ்சு அதை ஏத்துக்கிற மனசு நீ அவளுக்கும் தரணும். நான் மலைக்கு போயிட்டு வந்த உடனே எல்லா உண்மையும் நிலாகிட்ட சொல்ல போறேன். சொல்ற தைரியத்தை எனக்கும் என்னை மன்னிச்சு புரிஞ்சு அதை ஏத்துக்கிற மனசு நீ அவளுக்கும் தரணும். மருமாங்கல்யம் ஏறினாதான் இந்த வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்கும் போல் இருக்கு. மாப்பிள்ள மலைக்கு போயிட்டு வந்த உடனே நிலா பிரியா ரெண்டு பேர் கழுத்துலயும் மாங்கல்யம் ஏறணும். ஏறும் சுஜாதா, நிச்சயமா ஏறும். எப்படி நீ பிரியாவை மகளா பாக்குறியோ அதே மாதிரி நான் அவளை மருமகளா தான் பாக்குறேன். அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருந்த என் ஃப்ரெண்டு பிரியாவை பார்த்து உங்க மருமகளான்னு கேட்டாங்க. நான் ஆமான்னு தான் சொன்னேன். என்ன மகளா மருமகளா எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. ஆனா நான் எல்லாருக்கும் நல்லவளா, என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராம இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உன் ஆசை கண்டிப்பா நிறைவேறும். சரிம்மா, நான் புறப்படுறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வா கார்த்திக். கார்த்திக், அப்புறம் வரும்போது பழனியில இருந்து வள்ளி தெய்வான முருகன் இருக்கிற ஒரு சிலை வாங்கிட்டு வா. நாம அதை பூஜை ரூம்ல வச்சு தினமும் கும்பிடுவோம். பழனியில இருந்து வாங்கிட்டு வர்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. நீங்க ஏன் வள்ளி தேவியானியோட இருக்கிற சிலையை கேக்குறீங்க? என் புருஷனை பொறுத்த வரைக்கும் வள்ளியும் நான் தான், தேவானையும் நான் தான். கடைசி வரைக்கும் அவருக்கு நான் தான் மனைவி, நான் மட்டும்தான் மனைவி. ஒரு மனைவி ரெண்டு மனைவி எல்லாம் நாம நினைக்கிற மாதிரியா நடக்குது? சந்தர்ப்பமோ சூழ்நிலையோ எப்படி மாறுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். எனக்கு தோணுச்சு வாங்கிட்டு வர சொன்னேன், அதுல என்ன தப்பு? தப்பு சரின்னு பேசி அவர் மலைக்கு கிளம்புற நேரத்துல ஆர்கியூ பண்ண வேண்டாம். எனக்கு அது பிடிக்கவும் இல்ல. கட்டின பொண்டாட்டி நாம மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். ஆனா விதி எப்படி இருக்கோ நமக்கு என்ன தெரியும்? அண்ணே, நீங்க தானே நிலா திரும்பி வரணும்னு வேண்டிக்கிட்டீங்க. அதை நிறைவேற்றணும்னு தான் மாப்பிள்ள இப்ப கோவிலுக்கே போயிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல போய் எதுக்கு? ரெண்டு பொண்டாட்டி கதையெல்லாம் நிலா மட்டும் இல்ல, நான் நீங்க எல்லா பொம்பளையுமே தான் மட்டும் தான் தன் புருஷனுக்கு பொண்டாட்டியா இருக்கணும்னு நினைப்பாங்க. தங்கச்சி சொல்றது சரிதான். நீங்களும் அப்படிதான் இருக்கீங்க, நாங்களும் அப்படிதான் இருக்கோம், நம்ம பிள்ளைங்களும் அப்படிதான் இருக்கும். என்ன கார்த்தி அப்படி யோசிக்கிறீங்க? அத்தைக்கு பஞ்சாமிரதமோ இல்ல வேற ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுங்க. உனக்கு என்ன வேணும்? எனக்கு ராஜ அலங்காரத்தோட இருக்கிற முருகர் சிலையை வாங்கிட்டு வாங்க. அதை நம்ம பூஜை ரூம்ல வச்சு கும்பிடுவோம். அதுவும் நல்லதுதான். பழனியில முருகனை நாம ஆண்டி குளத்துல தானே பாத்துருக்கிறோம். ராஜ அலங்காரத்தோட பார்க்கும் போது முருகன் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருப்பாருல்ல. நீ அதையே வாங்கிட்டு வாயா.
சரிப்பா. பிரியா, உனக்கு என்ன வேணும்? இல்ல, எனக்கு ஒண்ணு வேண்டாம். சும்மா கேளு. என்ன வேணும்னு சொல்லு பிரியா. சொல்லு பிரியா. எனக்கு வலம்புரி சங்குதான் வேணும். அத முருகன் பாதத்துல வச்சு பூஜை பண்ணி வாங்கிட்டு வாங்க. அந்த சங்கல பால் கொடுத்தா குழந்தைக்கு நோய் நொடி அண்டாதுன்னு சொல்லுவாங்க. வலம்புரி சங்கு பிள்ளைக்கு நோய் நொடி எல்லாம் அண்டாது, அதெல்லாம் கரெக்ட் தான். அதுக்காக எப்படியா கேப்ப? அதெல்லாம் குழந்தையுடைய அப்பா கிட்ட சொல்லிதாமா நீ வாங்கணும். நீ பாட்டுக்கு கார்த்திக் கிட்ட சொல்லிவிடுற. எதை யார்கிட்ட சொல்லி வாங்கணும்னு ஒரு வ்யவஸ்தை இல்லையா? அத்தை, என்ன நீங்க பாட்டுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க? அமைதியா இருந்தவள நான் தான் கேளுன்னு சொன்னேன். அவ வந்து குழந்தைக்காக ஆசைப்பட்டு கேட்டா, இதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல சார், எனக்கு இது வேண்டாம். எனக்கு சங்கெல்லாம் வேண்டாம். அம்மா, நான் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாப்பா. இல்ல, பிரியாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அப்பா போயிட்டு வரேன்ப்பா. அத்தை, மாமா வரேன். பத்திரமா போயிட்டு வாங்க. கார்த்தி, மலைக்கு போறதுக்கு முன்னாடி கற்பூரம் ஏத்தி அனுப்புறது நம்ம சம்பிரதாயம் இல்ல? வாங்க போலாம். கற்பூரம் ஏத்துமா. பத்திரமா போயிட்டு வாப்பா. வர. என்ன நிலா, எனக்காக அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு. கவலைப்படாத நிலா, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. நல்லபடியா வேண்டுதலை நிறைவேற்றிட்டு திரும்பி வந்துருவாரு. என்ன ரெண்டு பேரும் கண் கலங்கி நிக்கிறீங்க? நிலா கண் கலங்குறான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அவ புருஷன் அவளுக்காக பாத யாத்திரை போறான். நீ ஏன் பிரியா கண் கலங்குற? கார்த்திக் பாத யாத்திரை போறதுல உனக்கும் சங்கடமா? ஏன் இப்படி கேக்குறீங்க அத்தை? நான் கண் கலங்குனா அவ தாங்க மாட்டா. என்னவோ நிலா, என் மனசுக்கு தோணுது, கார்த்திக் மலைக்கு போயிட்டு திரும்பி வந்த உடனே இந்த வீட்டுல ஒரு பூகம்பம் வெடிக்க போகுது. எந்த பூகம்பமும் வெடிக்காது. நான் கும்பிடுற முருகன் என்னை கைவிட மாட்டார். நீ வேணா பாரு, கூடிய சீக்கிரம் வள்ளி தெய்வானையோட இருக்கிற முருகன் சிலை நம்ம வீட்டு பூஜை ரூமுக்கு வரும். நீங்க ஏதோ பிளான் பண்றீங்கன்னு மட்டும் தெரியுது. பண்ணுங்க. ஆனா அதுல ஒரு பிரயோஜனமும் இருக்காது. வா பிரியா, உள்ள போலாம். வெளியே நிக்கணும்னு நினைக்கிறவங்க வெளியவே நிக்கட்டும். என்னையே வெளியில நிக்க சொல்லிட்டு போறியா? பாருடி, உன்னை சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறனா இல்லையான்னு.